ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பற்றாளர் பேச்சாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பாஜகவில் தலைவர் இல்லாமல் தனித்தனியாக மீட்டிங் போடுறாங்க. அவர் டெல்லி போயிருக்கப்பையும் மீட்டிங் போடுறாங்க, அவர் இருக்கிறப்பையும் இல்லாமல் மீட்டிங் போடுறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்பை கூட அண்ணாமலை அவர்கள் தவிர்க்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அவர் அடிக்கடி சந்திப்பார் செய்தியாளர்களை, ஆனால் பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து அதை தவிர்க்கிற மாதிரி இருக்குது. யார் யாரை தவிர்க்கிறா? தேசிய தலைமை மாநில தலைமையை தவிர்க்கிறாங்களா? இந்த அதிமுக கூட்டணி குறித்து அவர் பேசுனது உண்மையிலே டெல்லி தலைமையை டென்ஷன் ஆகியிருக்கா? எப்படி போய்கிட்டுருக்கு? நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அங்கே அண்ணாமலை போனவர் அதுக்கப்புறம் எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. எப்படி புரிந்து கொள்வது இந்த விஷயத்தில் என்ன நடக்குது? அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகளில் பெயர் சொல்லத்தக்க ஒரே கட்சி அதிமுக தான். அதிமுக என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய இசைவு இல்லாமல் உட்காருவதும் இல்லை, எழுந்து நிற்பதும் இல்லை என்கின்ற நிலையில் இருந்தார். அப்படிப்பட்ட அதிமுகவே அதிருப்தியாகி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம். அந்த அறிக்கையிலேயே அமித்ஷாவோடு எங்களுக்கு முரண்பாடு, மோடியோடு எங்களுக்கு முரண்பாடு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுக்கு மதிப்பில்லை என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. அவர்களுக்கே தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் தான் பெரிய கட்சி. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென் மாநிலத்திலேயே அடையாளப்படுகிற கட்சியாக அதிமுக மட்டும்தான் இருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியில். அவர்கள் அந்த அறிக்கையில் சொன்னது மாநில தலைமை எங்களுடைய தலைவர்கள் குறித்தும், குறிப்பாக எங்களுடைய மதுரை மாநாடு குறித்தும் விரும்பத்தகாத வார்த்தைகளில் எல்லாம் விமர்சனங்களை செய்கிறார்கள் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய முக்கியமான சாராம்சமாக இருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தால் முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய வெளியேறுதல் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்கிறது என்பதை தாண்டி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதான முகமாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இதில் மிகப்பெரிய அதிருப்தியை இப்போது வெளிப்படுத்தி வருகிறது. அண்ணாமலையினுடைய விவகாரம் அதனுடைய தொடர்ச்சி தான். அண்ணாமலை ஏற்கனவே 4 நாட்கள் போய் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல ஓய்வு எடுத்துக் கொண்டுதான் இருந்தார். கோயம்புத்தூரில் இருந்துதான் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போனவரை அமித்ஷாவும் சந்திக்கவில்லை, ஜேபி நட்டாவும் சந்திக்கவில்லை, மோடியும் சந்திக்கவில்லை. மோடி தெலுங்கானாவுக்கு தேர்தல் வேலைக்காக புறப்பட்டு போயிட்டாரு. யாருமே சந்திக்காத நிலையில் தான் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்து விட்டு வந்தார். இதுல ரொம்ப முத்தாய்ப்பா சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் அண்ணாமலைக்கு நெருக்கடி வருகிற போதெல்லாம், அண்ணாமலைக்கு எதிரான வியூகங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அந்த கட்சியில் இருப்பவர்களே வகுக்கிற போதெல்லாம், அவரை காப்பாற்றிய பி.எல். சந்தோஷ் இப்போது அண்ணாமலையை காப்பாற்றுகிற இடத்திலும் இல்லை, அண்ணாமலையை காப்பாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஏன்னா பி.எல். சந்தோஷ் இல்லைன்னா அண்ணாமலையே இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் அண்ணாமலை. ஒவ்வொரு முறையும் அண்ணாமலையை அவர் தான் காப்பாற்றி இருக்கிறார். இந்த முறை அண்ணாமலையை அவர் கை கழுவி விட்டார் என்கின்ற நிலையில் அண்ணாமலைக்கு வேறு வழியே இல்லை. நிர்மலா சீதாராமனை சந்தித்தது கூட அவருக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அதை சரி செய்ய முடியுமா என்கின்ற நிலையிலிருந்து அவர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை. வேறு வழியே இல்லாமல் தான் நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்தார். குறிப்பா ஒரே ஒரு செய்தியை சொல்லணும், கோயம்புத்தூரில் இருந்து தான் டெல்லிக்கு பயணமானார் அண்ணாமலை. ஆனால் கோயம்புத்தூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகிழா பிரிவுக்கு மகளிர் பிரிவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை டெல்லிக்கு போனதே எனக்கு தெரியாதுன்னுட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகில இந்திய நிர்வாகி, அதுவும் ஒரு அணிக்கு தலைமை தாங்குகிற நிர்வாகி, சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், அவருடைய தொகுதியிலிருந்து தான் புறப்பட்டு அண்ணாமலை டெல்லிக்கு போனார். ஆனா அண்ணாமலை மாநில தலைவர் டெல்லிக்கு போனதே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. வழக்கத்துக்கு மாறா ஒரு மைக்கு இருந்தாலும் விமான நிலையத்தில் வாசலில் நின்று ஒன்று சண்டை வளர்ப்பார், அப்படி இல்லை என்று சொன்னால் தன்னுடைய பெருமைகளை பேசுவார். 20,000 புத்தகங்கள் படித்தேன், லட்சக்கணக்கான வழக்குகளை பதிவு செய்தேன் என்றெல்லாம் வழக்கம் போல அவருடைய பாணியில் பேசுவார். ஆனால் இந்த முறை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்திருக்க பின்னங்கால் பிணரில் அடிக்க ஓடினார் அண்ணாமலை, பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், அண்ணாமலையினுடைய பதவி காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி அண்ணாமலையால் மாநில தலைவர் பொறுப்பில் நீடிக்க முடியாது என்கின்ற அந்த மணியை டெல்லியில் அடித்திருக்கிறார்கள். அதனால்தான் தொங்க வைத்த முகத்தோடு தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நலம் பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். ஏனென்று சொன்னால், எதிரியாக இருந்தாலும் மனிதநேய பண்போடு அணுக வேண்டும் என்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் அவரை வாழ்த்தோம். ஆனா இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டம் என்பது
நிச்சயமாக மாநில தலைவரினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்கப்படக்கூடிய கூட்டம் தான். ஏன்னா அகில இந்தியாவிலிருந்து எந்த தலைவரும் வரவில்லை, தேசிய செயலாளர்கள் வரவில்லை, பொதுச் செயலாளர்கள் வரவில்லை, அகில இந்திய தலைவர்கள் யாரும் வரவில்லை. அந்த நிலையில் ஹெச் ராஜா மட்டும்தான் உட்கார்ந்திருந்ததை நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன். ஹெச் ராஜா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான், அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. எப்போது போ வேண்டுமானாலும் அழைத்து அண்ணாமலை அவர்கள் கமலாலயத்தில் உட்கார சொன்னால் உட்கார்வார். அந்த நிலையில் தான் ராஜாவும் இருந்தார். ஆனால் இதை ஒத்தி வைக்காமல், அண்ணாமலையினுடைய உடல்நலத்தை காரணம் காட்டி கூட ஒத்தி வைக்காமல், அண்ணாமலை இல்லாமல் அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக அண்ணாமலையினுடைய முடிவுரை பாரதிய ஜனதா கட்சியில் எழுதப்பட்டு விட்டதைத்தான் இன்றைய கூட்டமும் உணர்த்துகிறது. அவர் பத்திரிகையாளரை சந்திக்காமல் போனது, அதே போல வானதி சீனிவாசன் அவர்கள் அவர் டெல்லி போனதே எனக்கு தெரியாது என்று சொன்னது, மூன்று தலைவர்களும் ஜே.பி. நட்டா, அமித்ஷா, மோடி உட்பட மூன்று தலைவர்களும் அண்ணாமலையை சந்திக்காமல் தவிர்த்தது, பி.எல். சந்தோஷால் காப்பாற்ற முடியாமல் போனது, இவையெல்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிரான ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. எனவே அண்ணாமலை இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நீடிக்க முடியாது என்கின்ற நிலையில் தான் சைலண்ட் மோடுக்கு போயிருப்பதாகவே நாம் இந்த மருத்துவமனையில் எடுக்கிற ஓய்வை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப ஒரு அவருடைய தலைவர் பதவி காலியாக வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னா எலெக்ஷனுக்காண்டியாவது நீங்க கொஞ்ச நாள் பதவியிலிருந்து இழந்த நிலையில் இருங்க, மீண்டும் ஏடிஎம்கே பிஜேபி ஒரு நல்ல உறவு வர வரையுமாவது நீங்கள் பதவியில் இல்லாமல் இருங்கிற மாதிரியாவது ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வாய்ப்பு இருக்குது, அப்படிதானே? இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைக்கு இப்போது தரப்பட்டிருந்த இந்த பொறுப்பு என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அவர் வந்து இந்த பொறுப்பு என்பது வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமில்லை என்று ஒரு மாநில தலைவர் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டே அந்த கட்சியை விமர்சிப்பது இதுதான் முதல் முறை. அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் இதுதான் முதல் முறை. பாரதிய ஜனதா கட்சியில் இலா கணேசனிலிருந்து, தமிழிசை சவுந்தரராஜனிலிருந்து, பொன்னாரிலிருந்து, எல் முருகன் வரை எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நெருக்கடி வந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக நெருக்கடி எல்லாம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவர்களெல்லாம் தெரிவிக்காத கருத்தை அண்ணாமலை தெரிவித்ததன் மூலம், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை நம்பி நான் இல்லை, என்னை நம்பித்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார். அதற்கு பாரதிய ஜனதாவினுடைய அகில இந்திய தலைமை அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கோ அவர் சொல்வதை ஆமோதிப்பதற்கோ தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் சித்தாந்த ரீதியாக வார்ப்பிக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வரவில்லை. அவர் வந்தே 6 மாச காலமோ 7 மாச காலமோ தான் இருந்தார். அதுவே அதிகபட்ச காலமாகத்தான் இருக்கும் நான் சொல்வது, அதை விட குறைவாகத்தான் அவர் இருந்தார் என்று கருதுகிறேன். அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பு என்பது தரப்பட்டு விட்டது. மற்ற இதற்கு முன்னால் தரப்பட்டவர்களுக்கெல்லாம் RSS-னுடைய குறைந்தபட்ச பயிற்சி என்பது இருக்கும், RSS-னுடைய உறவு என்பது இருக்கும், அல்லது RSS-னுடைய ஆசீர்வாதம் என்பது இருக்கும். இவையெல்லாம் அண்ணாமலைக்கு எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்டு இங்கு மாநில தலைவராக இருந்ததே அவருக்கு தரப்பட்ட உச்சபட்சமான அங்கீகாரம் தான். அந்த அங்கீகாரத்தையே அவர் முறையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் இப்போது அகில இந்திய தலைமை அண்ணாமலையின் மீது காட்டுகிற கோபத்தினுடைய வெளிப்பாடு. இவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி தந்ததற்கு பிறகும் இது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் என்பவர் அண்ணாமலை தான். ஒரு மாநில தலைவர் என்பவர் தான் இந்த மாநிலத்தில் அந்த கட்சிக்கான சோல் ப்ரொப்பரேட்டர். அதை யாருமே மறுக்க முடியாது. என்னதான் மோடி சொல்வதை இவர் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும், ஜே.பி. நட்டா சொல்வதை இவர் செயல் வடிவத்திற்கு கொண்டு வந்தாலும், அமித்ஷா சொல்வதை கேட்டு செயல்பட்டாலும், இங்கு முகமாக பார்க்கப்படுபவர் அண்ணாமலை தான். அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற அந்த பொறுப்பு தான். அந்த பொறுப்பில் இருந்து கொண்டே இது ஒரு வெங்காயம் என்று சொல்வதற்கு அண்ணாமலைக்கு அவ்வளவு துணிவு வந்து விட்டதா என்கின்ற கோபம்தான் இப்போது அகில இந்திய தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக இன்றைக்கு காட்சியளிக்கிறது. ஜான் பாண்டியன் போன்றவர்கள், ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள், ஏ.சி. சண்முகம் போன்றவர்கள், பவன் கல்யாண் கூட வெளியில வந்துட்டார். இப்ப பவன் கல்யாண் பேரை கூட நம்ம சொல்ல முடியாது. பவன் கல்யாண பத்தி நம்ம சேனல்ல நீங்க தான் நம்ம முதல்ல பேசணும், நினைவு இருக்கீங்களா? பவன் கல்யாணனுடைய அந்த அவங்க கூட்டணியில பவன் கல்யாண ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப பவன் கல்யாணம் வெளியே வந்துட்டாரு, அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த பவன் கல்யாணம் வெளியே. பவன் கல்யாண் வெளியில் வந்தது மட்டும் இல்ல, பவன் கல்யாண் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக சண்டமாரதம் செய்து கைது செய்யப்பட்டார் சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடுனுடைய கைதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பரித்து எழுந்தவர் பவன் கல்யாண் தான். அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, சந்திரபாபு நாயுடுவையும் உள்ளடக்கி இந்த கூட்டணி இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்திருப்பார் போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அந்த விஷயத்தில் நடந்திருப்பதாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் சந்திரபாபு நாயுடுவினுடைய நிழலிலேயே நின்றால் நாம் அரசியலில் தப்பிக்கொள்ளலாம் என்கின்ற அந்த வியூகத்தை வகுத்து இப்போது சந்திரபாபு நாயுடுவோடு போய்விட்டார். அவர் கூட
கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் கூட, பாதுகாப்பு வலயத்தில் இருக்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக தரையில் உட்கார்ந்து தர்ணா போராட்டம்லாம் நடத்தினாரு. அப்ப கூட அவர் வந்து கூட்டணியிலிருந்து வெளியில வர என்கின்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. அப்போது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் என்றைக்கு அவருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு இடமில்லை என்கின்ற அந்த சூழல் உருவானதோ அவர் சந்திரபாபு நாயுடு போயிட்டாரு. எனவே இப்ப பவன் கல்யாணும் போயாச்சு, அதிமுகவும் போயாச்சு. இப்ப யார சொல்லி இந்த கூட்டணியே காட்ட முடியும்? பச்சை முத்துவ சொல்லி காட்ட முடியுமா? எஸ்ஆர்எம் காலேஜினுடைய வேந்தராக இருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை சொல்லி இந்த கூட்டணியை காட்ட முடியுமா? அல்லது மாஞ்சியை சொல்லி அந்த கூட்டணியை காட்ட முடியுமா? யாரை சொல்லி இந்த கூட்டணியை காட்ட முடியும்? யாருமே இல்லை என்கின்ற நிலையில் கடைசியாக இருந்த ஒரு வாய்ப்பையும் அண்ணாமலை இப்படி போட்டு உடைத்திருக்கிறாரே, இப்படி போட்டு சின்னாபின்னமாக்கி இருக்கிறாரே, சிதறடித்திருக்கிறாரே என்கின்ற அந்த கோபம் வெளிப்படையாகவே அகில இந்திய தலைமையில் தெரிகிறது. அதனால்தான் இப்போது கூட ஒரு வனவாசத்திற்கு அண்ணாமலையை அனுப்புவதற்கு அகில இந்திய தலைமை தயாராகி இருக்கிறது. கொஞ்ச நாள் ஒதுங்கியிரு பிள்ளையாய் அப்படின்னு சொல்ற மாதிரி, பிள்ளை கொஞ்சம் ஒதுங்கியிரு பிள்ளையா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சுன்னு பாக்குறீங்க. அதாவது ஒதுங்கி இருன்னு சொன்னதாக நான் பார்க்கல, அண்ணாமலைக்கு இதோடு முடிவுரை எழுதி விட்டார்கள் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். போயிட்டீங்க. ஆமா, அண்ணாமலையினுடைய தேவை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. பாரதிய ஜனதா கட்சி இப்போது இருக்கிற நிலையில் வேண்டுமானால் அண்ணாமலை போன்று 100 அண்ணாமலைகளை பாரதிய ஜனதா கட்சியால் உருவாக்க முடியும். ஆனால் அண்ணாமலையால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு கட்சிக்கு மாநில தலைவர் ஆக முடியாது. இருக்கிறதே ரெண்டு கட்சி தான், காங்கிரஸ்ல போய் ஒரு மாநில தலைவர் ஆக முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில் ஆக்கி வச்சாங்க, அந்த மரியாதையை அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அவர் அந்த நூனலும் தன் வாயால் கெடும் என்பதை போல பேசி பேசி தன்னுடைய வாயால் கெட்டார் அண்ணாமலை. இரண்டாவது, அண்ணாமலைக்கு தகவல் சொல்கிறவர்கள், அருகில் இருப்பவர்கள் அவரை தவறாக வழிநடத்தினார்கள். அதுதான் உண்மையான செய்தி. நீங்க தான் வந்து மெஜஸ்டிக் லீடரு, டைனமிக் லீடரா நீங்க தான் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முகமும் முகவரியும் தருகிறீர்கள் என்று அவரை கூட இருந்தே ஏத்தி விட்டாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்துல சும்மா பக்கத்துல ஒரு நகைச்சுவை நடிகர் இருப்பாரு, ஒரு இளம் வயது சிறுவன் வந்து கிட்னியை திருடுறதுக்காக கூப்பிடுவான், வாடா வாடா வாடான்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி அமைதியாக இருந்த அண்ணாமலையை அப்படியே விட்டிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அருகில் இருந்தவர்கள், இந்த அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் எல்லாம், நீங்க ஒரு டைனமிக் லீடர், மெஜஸ்டிக் லீடர் என்றெல்லாம் அவருக்கு தகுதியை மீறி அவரை பற்றிய பிம்பத்தை அவருக்கே காட்டினார்கள். அதில் மயங்கி அண்ணாமலை வீழ்ந்து விட்டார் என்பதைத்தான் நாம் இப்போது அரசியலில் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதாக எனக்கு எந்த செய்திகளும் கிடைக்கவில்லை. நான் கணிக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், நிச்சயமாக அண்ணாமலையினுடைய அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலையால் சோபிக்க முடியாது. அண்ணாமலை அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டால் அண்ணாமலை அரசியலிலிருந்து ஒதுங்குவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. தனி கட்சி தொடங்கப் போகிறார் என்கின்ற செய்திகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பார்க்க நேர்கிறது. சமூக வலைதளங்களில் வருகிற செய்தியை வைத்து நாம் பேச முடியாது. ஒருவேளை அப்படி உண்மையாகவே இருக்கும் என்று சொன்னால் சீமானுக்கு ஒரு நல்ல காம்படிட்டர் வந்துட்டதாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னா அவரும் ஏராளமான கதைகளை மேடைகளில் சொல்லக்கூடியவர், இவரும் ஏராளமான கதைகளை மேடைகளில் சொல்லக்கூடியவர். அந்த வகையில் இருவருக்கும் நல்ல போட்டி இருக்கும். சீமானுக்கு ஒரு நல்ல போட்டியாளர் வந்து விட்டதாகவே தனி கட்சி துவங்கினால் நான் பார்க்க முடியும். ஆனால் அண்ணாமலையால் சோபிக்க முடியாது அரசியலில். ஏன்னால் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியாது, தமிழ்நாட்டின் தட்பவெப்பம் தெரியாது, தமிழ்நாட்டு அரசியலினுடைய சூழல் தெரியாது, அரசியல் அடிச்சுவடியே தெரியாது. இவையெல்லாம் தெரியாமல் அண்ணாமலையால் களத்தில் இண்டிவிஜுவலாக சொந்த செல்வாக்கில் இண்டிபெண்டாக ஒரு நாள் கூட நிற்க முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. அது மட்டும் இல்ல, 1967 அப்புறம் தான் திராவிட ஆட்சி தமிழ்நாட்டுல வந்துச்சுங்கிற விஷயமே தெரியாம இருக்கிறாரே. தமிழ்நாட்டினுடைய அடிப்படை ஏன்னா அவங்க திராவிடத்தை விமர்சிக்க நினைக்கிறவங்க எல்லாம் 67 அப்புறம் தான் நாடு கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியா பண்றாங்க. இவருக்கு அது கூட தெரியலையே, 62 திமுக ஆட்சியில இருந்துச்சுங்கிறாரு, எம்ஜிஆர் எதிர்த்தாருங்கிறாரு, எம்ஜிஆர் அப்ப திமுக எம்என்சி உறுப்பினரா இருக்கிறாரு, திமுக நெருக்கமா இருக்கிறாரு அவரு. ஆனா 62 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுங்கிறாரு, எம்ஜிஆர் தனியா இருக்காருங்கிறாரு, சாண்டோ சின்னப்பத்தேவர் ஏதோ தனியா செயல்படுகிறாருங்கிறாரு. ஸோ அது அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையே முடிய போகுதுங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் அந்த டெல்லி விசிட்டு காமிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னொரு புறம் வந்து ரெய்டு, இடி இந்த விஷயங்களும் வந்து இந்திய அளவில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த விதத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் மாநிலம் கடந்து அறியப்பட்ட ஒரு ஆளுமை வந்து மகிமா மித்ரா போன்றவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை கைது செய்வது, அவர்களை குறிவைப்பது போன்ற அரசியலும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்ல, முழுக்க முழுக்க
மேற்கு வங்கத்தினுடைய அரசை முடக்குவதற்கு, மம்தா பானர்ஜியை முடக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியை, மிகப்பெரிய அரசியல் விளையாட்டை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பில் மோடி செய்து பார்த்தார். அது எதுவுமே பலனளிக்கவில்லை. பல வகையில் எல்லாம் அவருக்கு இடையூறு செய்தார்கள். அந்த வகையில்தான் மகாத்மா காந்தியினுடைய பெயரால் இயங்குகிற அந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிற ஒரு திட்டம், நம்ம ஊரில் இருக்கிற அந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி அது ஒரு வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 7,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய பொறுப்பு, ஒன்றிய அரசினுடைய கடமை. அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்படுகிற நிதி மேற்கு வங்கத்துக்கு 7,000 கோடி ரூபாய். 2021 அந்த நிதி ஒதுக்கப்படல, 2022 ஒதுக்கப்படவில்லை, இப்போது 2023 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒதுக்கப்படவில்லை. 2021 இது குறித்து ஏற்கனவே கேள்வி எழுப்பிய மம்தா பானர்ஜிக்கு ஒன்றிய அரசு சார்பில் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது, அது குறித்து முறையான விசாரணை நடைபெறும், விசாரணை நடைபெற்று ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், ஊழல் நடைபெறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஒன்றிய அரசு முடிவு செய்யும் என்பது அவருக்கு தரப்பட்டிருந்த தகவல். ஆனா இப்ப மம்தா பானர்ஜி ஏறக்குறைய ஒரு 4 மாத காலமாக இந்த செய்தியை மேற்கு வங்கத்தில் பரவலாக கேட்டுக்கொண்டே வருகிறார். வீதி பிரச்சாரமாக, திண்ணை பிரச்சாரம் போன்ற பிரச்சாரங்களில் எல்லாம் அவர்களுடைய கட்சி தோழர்கள் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். என்ன கேட்டாங்கன்னா, 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 1 ஆண்டுக்கு 7 கோடி ரூபான்னு சொன்னா 3 ஆண்டுக்கு 7,000 கோடி ரூபா, 1 ஆண்டுக்குன்னா 3 ஆண்டுக்கு 21,000 கோடி ரூபாய் இதுவரை நிதி தரவில்லை. 21,000 கோடி ரூபாயை மத்திய அரசு எங்கே ஒழித்து வைத்திருக்கிறது என்கின்ற கேள்வியை மம்தா பானர்ஜி தரப்பில் திரிணாமுல் காங்கிரஸ் கேட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, நீங்க ஊழல் நடந்திருக்கு அதனாலதான் வந்து நாங்க வந்து இந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறோம்னு சொன்னீங்க. இந்த 3 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் ஊழல் நடந்ததாக குற்றப்பத்திரிகையாவது தாக்கல் செய்தீர்களா, அல்லது வழக்காவது பதிவு செய்தீர்களா, அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழுவின் மூலமாகவாவது விசாரணை நடத்தினீர்களான்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கேட்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் எந்த பதிலும் இல்லை. இது ஒரு புறம். இரண்டாவது, இந்த பிரதம மந்திரி யோஜனா அப்படின்னு இந்த சமஸ்கிருத பேர்கள்லாம் வைத்து நலத்திட்டங்கள் எல்லாம் வழங்குறாங்கல்ல, அதுல ஒரு திட்டம் தான் வீடு கட்டி தருகிற திட்டம். நாடு முழுக்க 2 கோடி பேருக்கு தரமான வீடு கட்டி தருவது மோடியினுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒன்று. ஏற்கனவே செயல் வடிவத்துக்கு வந்திருந்த திட்டம் தான். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி காலத்தில், மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்தில் 16 லட்சம் வீடுகள் இந்தியா முழுமைக்கும் கட்டித்தரப்பட்டன. இப்போதும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது, பயனாளர்கள் அதை அந்த வீட்டில் குடியிருக்கிறார்கள். அதை மேம்படுத்தி 2 கோடி பேருக்கு வீடு கட்டி தருவதாக தேர்தல் வாக்குறுதியிலே 2014 மோடி சொன்னார். அதை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கு சில சலுகைகள் தரப்பட்டன. 75% வந்து ஒன்றிய அரசு நிதி தரும், 25% மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து கொடுத்து அந்த பயனாளர்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும். அப்படி கட்டித்தரப்பட வேண்டிய வீடுகளுக்கு உரிமையான நிதியை வழங்காமல் 75% 50% குறைத்தார்கள். 50% 25% இப்போது 10% இருக்கிறார்கள். இப்போது முழுமையாக மேற்குவங்கத்துக்கு அந்த நிதியும் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த 2 நிதியையும் நிறுத்தியதற்கான காரணம் என்ன, எதற்காக இந்த நிதியை வழங்கவில்லை என்கின்ற கேள்வியை மேற்கு வங்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் இப்போது டெல்லிக்கு சென்று நேரடியாக முற்றுகை போராட்டம் நடத்துவது என்று தீர்மானித்து விட்டார்கள். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்த மகளிர்கள் ஏராளமானோர் பயணித்து டெல்லிக்கு சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக அபிஷேக் பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் தலைமையில் தான் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது டெல்லியில. அவரும் மகுவா மைத்ராவும் சேர்ந்து இந்த ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் தான் இந்த நிதியை வழங்க வேண்டும், எனவே ஊரக வளர்ச்சித்துறைக்கு துணை அமைச்சராக இருக்கக்கூடிய, அதாவது அந்த கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்துல இருக்கிறாங்கல்ல, அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய சாத்வி யோகிய சந்திச்சு பேசுவதற்கு நேரம் கேட்டாங்க. அந்த சாத்வி நிரஞ்சன் யோகியை சந்திச்சு பேசுவதற்கு நேரம் கேட்டாங்க. நேற்று முன்தினம் அவர்களுக்கு நேரமும் தரப்பட்டது. மாலை 5 மணிக்கு வாருங்கள் என்று அமைச்சர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு, ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் கேட்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில, இது ஒரு மாநில அரசினுடைய பிரச்சனை என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு 40 பேர் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள், அவர்களுடைய பிரதிநிதிகள், ஏற்கனவே இந்த வீடு கட்டி தருகிற திட்டத்தில் பயனடைந்தவர்கள், பயனடைய விண்ணப்பித்திருக்கிறவர்கள் என்று ஒரு 40 பேரை அழைத்து கொண்டு அபிஷேக் பானர்ஜி அமைச்சருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. கிருஷி பவன்ல தான் அவருடைய அலுவலகம், அந்த அலுவலகத்துக்கு போயிடுறாங்க. 5 மணிக்கு சந்திப்பதாக சொன்ன அமைச்சர் 6 மணி வரை வரல, 7 மணி வரை வரல, 8 மணி வரை வரல, 9 மணி வரை வரல. ஏன் அமைச்சர் வரல அப்படின்னு கேட்பதற்காக அமைச்சருடைய அறைக்குள் நுழைவதற்காக அபிஷேக் பானர்ஜி முற்படுகிறார். முற்படுகிற போது பார்த்தால் அமைச்சர் அறையில அமைச்சர் இல்லை. சினிமா பட பாணியில
பின்வாசல் வழியாக அமைச்சர் புறப்பட்டு போய்விட்டார். இந்த செய்தியை அறிந்து கொண்டு சார் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகி நாடாளுமன்ற உறுப்பினர், மகுவா மைத்ரா என்பவர் சாதாரணமான நபர் அல்ல, நாடாளுமன்றத்தை உலுக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், அபிஷேக் பானர்ஜி என்பவர் மம்தா பானர்ஜியினுடைய அரசியல் வாரிசு, யாரும் அவரை வந்து குறைத்தெல்லாம் மதிப்பிட்டு விட முடியாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் போய் சந்திக்க நேரம் கேட்டா அமைச்சர் பின்வாசல் வழியாக ஓட வேண்டிய அவசியம் என்ன? உங்களிடத்துல நேர்மை இருந்தா, உங்களுடைய குற்றச்சாட்டுகளில் உண்மை இருந்தா நீங்க அவர்களை சந்தித்து இந்தந்த மாதிரியான விசாரணைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது, இதனால்தான் இந்த நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பிரச்சனையில் இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்று பேசியிருக்க வேண்டுமா இல்லையா, அல்லது அவர்களுடைய குறையவாது கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? இதை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் அமைச்சருடைய அலுவலகத்தினுடைய வாசலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் மேற்கு வங்கத்தில் இருந்து சென்ற அந்த மேற்கு வங்கத்தினுடைய மக்களும் ஈடுபடுகிற போது காவல்துறையை கொண்டு மகுவா மைத்ராவை தாக்குகிறார்கள். ஒரு பெண்ணை தாக்க வேண்டும் என்று சொன்னாலோ, தாக்குவதற்கு எந்த அதிகாரமும் காவல்துறைக்கு இல்லை, அது வேறு செய்தி. அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது இழுத்து சென்று அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலோ பெண் காவலர்கள் வர வேண்டும். ஆனால் ஆண் காவலர்களை முழுக்க முழுக்க வைத்துக் கொண்டு டெல்லியிலே ஒரு அராஜக போக்கை கையில் எடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை, பெண் நிர்வாகிகளை ஒடுக்குகிற நடவடிக்கையில் ஈடுபட்டது இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. இது கண்டனத்திற்குரிய செய்தி என்று எல்லோரும் பேசுகிறார்கள். இப்ப மகுவா மைத்ரா கூட அவருடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உமன்ஸ் என்பவர்மெண்ட்னு மோடி வாய்க்கிலேயே பேசுறாரு, ஒரு ஆண் காவலரை வைத்து ஒரு தவறான முறையில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை, அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினரை, நாடறிந்த நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதுதான் உமன்ஸ் என்பவர்மெண்டா என்பதை மோடி விளக்க வேண்டும்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கிறார். இப்போது இந்த பிரச்சனை என்பது மிகப்பெரிய சிக்கலை மோடிக்கு உருவாக்கப் போகிறது. நீங்க சொன்னீங்கல்ல ஈடியை கொண்டு ரைடு நடத்துறாங்கன்னு சொல்லி, இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் மோடி தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே வருகிறார். இன்றைக்கு கூட முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஜெகத்ரட்சகனுடைய வீடுகளில் காவல் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த கட்டத்திலும் இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தி விடாது, இந்தியா கூட்டணியை பின்னுக்கு தள்ளிவிடாது, மாறாக என்டிஏவிலிருந்து ஒவ்வொரு கட்சியாக பிச்சு கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை காப்பாற்றுவதற்கு தவறிய மோடி எதிர்கட்சியினரை ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய வலையில் சிக்க வைத்து விட முடியுமா, தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு நசுக்கி விட முடியுமா என்று முயற்சி செய்து பார்க்கிறார். அவருடைய முயற்சி எந்த வகையிலும் பலன் தரப்போவதில்லை. கண்டிப்பா தமிழ்நாடு அளவில் பாஜக கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகளை வேறு வேறு வகையில் ஒடுக்குகிறார்கள். அதை காவல்துறை கொண்டு ஈடி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது, அதை எதிர்கட்சிகள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வீரியமாக இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் இதற்கு என்ன விளைவு ஏற்படும், இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத ரொம்ப விரிவாகவே நீங்கள் எடுத்து சொன்னீங்க. கேள்வி கேட்பவர்கள் அனைவரும் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது சரியல்ல. ஏன்னா நியூஸ் கிளிக் ஆஃபீஸ் மூடப்பட்டிருக்கு, ஒரு பத்திரிகையாளர் ஆஃபீஸ் மீது ஊப்பா சட்டம்லாம் பாயுது, இதெல்லாம் ரொம்ப வளமைக்கு மாறானது, மரபுகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. இதை எப்படி நம்ம எதிர்கொள்வது என்றே தெரியாத ஒரு சூழலில் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சீங்க. பார்ப்போம், தமிழ்நாட்டில் தேசிய தலைவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியாது, மாநில தலைவர் எங்கே போயிருக்காரு தெரியாதுன்னு வானதி சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பார்க்க போன அமைச்சர் பின்பக்கமாக செல்கிறார். அப்போ மக்களையும் சந்திப்பதில்லை, மக்களுக்கான பிரச்சனைகளும் பேசப்படுவதில்லைனா மக்கள் இதை எப்படி புரிந்து கொள்வதுங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த பிரச்சனை குறித்து இதை எப்படி பார்க்க வேண்டும், அணுக வேண்டும்ங்கிறத ரொம்ப விரிவாக ஒரு அரசியல் திறனாய்வாளராக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.